சிவா எஸ்கே ஸ்டுடியோ நேர்களுக்கு வணக்கம். இது திரை விமர்சனம். சமீபத்தில் யூடியூப்பில் வெளியான உயிர் அப்படிங்கிற குறும்படத்தை பற்றிய விமர்சனம் இது. திருமதி கல்பனா அவர்கள் தயாரித்து துஷ்யந்த் ராஜ் அவர்கள் இயக்கியிருக்காங்க. வி கே அவர்களும் சாசனா ரோஸ் அவர்களும் நடிச்சிருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க. அந்த குடும்பத்தோட தலைவி வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க கணவன் வேலையிலேருந்து வர்றதுக்காக. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க, வரல, ஃபோன் பண்ணுறாங்க எடுக்கலை, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. வீட்டுக்காரர் வந்து அப்படியே பிச்சு குதறிடணும் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வீட்டுக்காரர் வராரு, இவங்க செம கோபமாக திட்டுறாங்க. இன்னைக்கு மேரேஜ் டேன்னு உங்களுக்கு தெரியாதா, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கோபமாக பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம நாயகன் பார்த்தா அதை கண்டுக்கவே இல்லை. ஒய்ஃப்னு ஒரு கேரக்டர் பேசுகிறதாவே அவர் மதிக்கலை. அவர் பாட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறாரு, ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுறாரு. சடனாக அவங்களுக்கு பயங்கர கோபம் வருது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவன் மதிக்கவே மாட்டாருன்னு உடனே கோவப்படுறாங்க. ஹலோ, நான் பேசுகிறது உங்கள் காதில் விழுதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கூட அந்த கணவர் வந்து எந்த ரியாக்ஷன் கொடுக்கல. சடனாக அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் அட்டன் பண்ணி ரொம்ப ஷாக் ஆகிறாரு. அவங்க ஃபோனில் என்ன ஆகுறாங்க, ஒரு ஆக்சிடென்ட்டு அவங்க ஒய்ஃபுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னும்போது கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பம் வருது. அப்போ ஒய்ஃபுங்கிறது ஒரு சின்ன செட்டப்பாக இருக்குமா, இல்லை வீட்டில் இருக்கிற அம்மா சின்ன செட்டப்போட வீடா அப்படின்னு ஒரு கதையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. இவர் அவசரமாக வெளியே போகிறாரு, யார் வீட்டுக்கு போகிறாரு, இதுதான் கதையோட கிளைமேக்ஸு. இப்போ இந்த இயக்குனர் நல்ல கதையை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நடிகர் வந்து அந்த நாயகன் நடிச்சிரு மிக அற்புதமாக நடிச்சிருக்காங்க. நடிகை சாசனா வந்து சொல்லவே வேண்டாம், மிரட்டியிருக்காங்க. மிக அழகான ஒரு நடிகை. அவங்கள ரசிக்கிறதா, அதாவது அவங்க அழகை ரசிக்கிறதா, அவங்க நடிப்பை ரசிக்கிறதா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. மிக அற்புதமான கதை. அநேகமாக நல்ல ஒரு விழிப்புணர்வு, நல்ல ரீச் ஆகக்கூடிய விழிப்புணர்வு கதையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கதை நல்லாயிருக்கும், இந்த குறும்படம் நல்லாயிருக்கு நீங்கள் நம்புனீங்கன்னா லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கும் வரை சிவகுமார்.